திமுக சார்பில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தேவதாஸ் சுந்தரம் அவர்கள் இன்று நெல்லை வந்தார். அவருக்கு தோழமை கட்சி உட்பட திமுக தொண்டர்கள் அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர் காமராஜர் சிலை, அம்பேத்கர் சிலை, அண்ணா சிலை, தேவர் சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, தலைவர் கலைஞர், தமிழ் இனத்தின் தலைவர் கலைஞர், ஒப்பற்ற தலைவர் கலைஞர், தங்க தலைவர் கலைஞர், கொள்கை சிங்கம் கலைஞர், அண்ணாவின் போர்வாள் தலைவர் கலைஞர், தமிழின தலைவர் கலைஞர், தலைமை ஸ்டாலின், தலைமை ஸ்டாலின், அண்ணாவின் புகழ், அண்ணாவின் புகழ். தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தமிழகத்தில் குறிப்பாக நெல்லை பாராளுமன்றத்தில் என்னென்ன அதற்கான நடவடிக்கை, நெல்லையில் என்னென்ன வேலை நடக்கிறதோ அதை நிச்சயமாக நடத்தி பார்க்கணும். நாங்கள் சிறப்பு பொருளாதார மண்டலம், குலசேகரப்பட்டம், ராக்கண்டை இருந்தன ஏமுறை, குறிப்பாக இந்த ரெண்டு தான் சேல் சந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நடைபெறுவதற்கான அத்தனை முயற்சியும் எடுத்து நடைபெற வைப்போம். நதிநீர் இணைப்பில் முதல்ல நம்ம ஆரம்பித்ததே நாம தான், இந்த கலனி கால்வாய் வழியாக திசைகளை வளர்க்க கொண்டு போகிறது. பட் அதே இப்போ பாதையில் நிற்கி அதை நிச்சயமாக முடிப்போம். ரெண்டு ரயில் பாதை நிறைவுபடுத்துவோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தொழில் வளத்தை பெருக்குவோம். மேலும் என்னுடைய குடியிருப்பு வந்து இப்போ பாளையங்கோட்டையில் தான் இருக்குது. பொதுமக்கள் வந்து எந்நேரம் வேணுமாலும் என்ன வந்து பார்க்கலாம். இதே போல் 6 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு அலுவலகம் திறக்க போகிறோம். அது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் தருவிக்கு நாங்கள் முடித்து போகிறது கிடையாது. பெர்மனண்ட்டாக ஒரு 4 பணியாளரோட த்ரூட் இயர் இதுவாகும் செயல்படும். பொதுமக்கள் வந்து என்ன குறை இருந்தாலும், இல்லை ஒன்றிய செயலாளர் என்ன குறை சொல்லி கொள்ளும் பொதுமக்களை கூட்டு போனாலும் அது வந்து நிறைவேற்றி தரப்படும். பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். கொஞ்சம் ஓட்டில் ஜெயிச்சா ஏற்றிடப்பட்டீங்களா?